புரட்டாசி மாதம் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை நம் விருப்பங்கள் நிறைவேற புண்ணியக்ஷேத்திரமான குழந்தை குடிகொண்ட ஸ்ரீ கோமளவள்ளி தாயார் உடனுறை ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை புஷ்ப மாலைகள் சாற்றி திவ்ய துளசி தலங்களால் அர்ச்சித்து போற்றி பாடி வணங்கிடுவோம் வாரீர் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் மகாலட்சுமியுடன் இருக்கையில் பிருகு மகரிஷி பரந்தாமன் மார்பில் உதைக்க சென்றார் இதை திருமால் தடுக்காததை கண்ட தாயார் பிரிந்து சென்றார் பக்குவமா பிருகுமுனிவர் பெருமாளின் சாந்த ஸ்வரூபத்தை அறிய வேண்டி அப்படி நடித்தேன் என்னை மன்னியுங்கள் பரந்தாமன் பத்தினியே நீங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என வேண்டி தாயார் சொன்னபடி பிருகுமுனிவர் பூமியான கும்பகோணம் பகுதியில் தவம் இருந்தார் இங்குள்ள ஹேம புஷ்கரணியில் தாமரை மலரில் லக்ஷ்மி அவதரிக்க கோமளவள்ளி என பெயரிட்டு சாரங்கம் என்னும் வில்லேந்தி வந்த மாலுக்கு மனம் முடித்தார் முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்று எழுந்த கோலத்தில் உள்ள உத்தான சயனம் தனில் தரிசனம் பெருமாள் இந்த தலம் தாயாரின் பிறந்த வீடானதால் திருமாலவளை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறார் தாயாரும் படிதாண்டாபத்தினியாக கோவிலை விட்டு வெளியே உலா செல்வதில்லை என விசேஷம் இக்கோயிலில் உற்சவருக்கே மூல மூலவருக்கான மரியாதைகள் செய்யப்படுகிறது பஞ்சரங்க தலங்களில் ஒன்றான இக்கோயில் தேர்வடிவில் அமைந்த கோவில் இரண்டு வாசல் கொண்ட கருவறை இத்தகைய சிறப்புடைய சாரங்க பாணி பெருமாளை கோமலவள்ளி தாயாருடன் சேர்ந்து வணங்கிடுவோம்